இன்னைக்கு நம்ம பாயாசம் செய்ய போறோம். அதுவும் இந்த கேரட்டை வச்சு தான் பாயாசம் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல மூணு கேரட்டை மேல நல்லா தோலை சீவிட்டு நல்லா செத்து செத்துன்னு செத்தி இந்த அளவுக்கு பூவா செத்தனதுக்கு அப்புறம் வானல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் இவங்களை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதே வானல்ல ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி, ஒரு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊத்தி இதை அப்படியே அடுப்புல தூக்கி வச்சு நல்லா வெந்து கண்ணாடி பாதம் வந்த உடனே இந்த ஸ்டேஜ்ல வதக்கி வச்சவங்களை போட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பியும் போட்டு லைட்டா கிண்டி விட்டு நுனிக்கி வச்ச ஏலக்காய் பொடியும் சேர்த்து மறுபடியும் லைட்டா கிண்டி ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு இனிப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டி மறுபடியும் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சு சூடான ரெண்டு கிளாஸ் பாலை ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இவங்களுக்கு அப்படியே கையோட தாலிப்பியும் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துட்டு அப்படியே எடுத்து இவங்க கூட சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி ஒரு பவுலுக்கு மாத்தினீங்கன்னாக்கா கமகமன்னு சூடான கேரட் பாயாசம் ரெடி. அவ்வளவுதாங்க, டிஃபரெண்டா நம்ம ஒரு கேரட் பாயாசம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.